வணக்கம். இது ராமகிரி. இது பிச்சாட்டூருங்கிற கிராமத்தில் இருக்குது. சித்தூர் மாவட்டம், ஆந்திர பிரதேசம். ஊத்துக்கோட்டையிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து போகும்போது ஊத்துக்கோட்டை வழியாக புத்தூர் போகிற வழியில் பிச்சாட்டூர்ன்ற கிராமத்தில் இருக்குது ராமகிரி. இதனுடைய சிறப்புகளை பார்ப்போம். திருப்பதிக்கு போகிற வழியில் சென்னையிலிருந்து ஊத்துக்கோட்டை வழியாக புத்தூர் வழியாக நாம் திருப்பதி போகும்போது பிச்சாட்டூருங்கிற ஊரில் இருக்குது இந்த அதனுடைய என்ட்ரன்ஸு. மிக பழமையான, மிக சக்தி வாய்ந்த ஒரு பைரவர் ஆலயம் இது. அதனுடைய முகப்பில் தான் நாம் நிற்கிறோம். அதனுடைய மலை பாருங்கள். இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னென்னா, ஒரு ஊற்று எங்கே இருந்து வருதுன்னு இது வரைக்கும் தெரியல. இப்போ ஒருத்தர் வண்டியில் பாருங்கள், கேனில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு, அந்த ஊற்று தண்ணி தான் எடுத்துகிட்டு போகிறாரு. எங்கேருந்து வருதுன்னு தெரியல. இது ஒரு பார்க்கிங், இந்த கோவிலுக்கு வரவங்களுக்கான பார்க்கிங்கு. கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஓய்வெடுத்து கொள்ளக்கூடிய இந்த மரத்தடி, பெரிய ஆலமரம். ராமகிரியில் தேவஸ்தான சுற்றி ஒரு சில கடைகளும் இருக்குது, சிறு சிறு கடைகளும் இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, ராமகிரி தேவஸ்தான கடைகளும் இருக்குது. இந்த மலையோடு சேர்ந்தது எங்கே பாருங்கள். இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த நான் சொன்ன அந்த ஊற்று, அங்கே பாருங்கள் குளிச்சிட்ருக்கிறது. அது எங்கேயோ இருந்து வர்ற ஊற்று தண்ணி தான். இது ஒரு டேங்க்லேருந்து வர்றதோ, இது நம்ம கவர்மெண்ட்டு செட் பண்ண ஒரு இதுலேருந்து வர்றதோ இல்லை. அங்கே பாருங்கள், இப்போ ஸ்டெப்பில் போகிறது. அங்கே எல்லோரும் காலை கழுவிட்டுருக்காங்க பாருங்கள். நம்ம புனிதமான அந்த ஊற்று தண்ணி இது வழியாக போகலாம். அது எங்கேருந்து வருது என்னான்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இது இயற்கையிலேயே அமைஞ்சிருக்கு. இது ஒரு விருட்சம், இதுவும் தெய்வமாக வழிபடுற ஒரு விருட்சம். இது நமக்கு ஆந்திரா போகிற வழியில், அதாவது திருப்பதி போகிற வழியில் ஊத்துக்கோட்டையை தாண்டி ராமகிரி, ராமகிரி இதை பாருங்கள். அதை இங்கே குளிச்சிட்ருக்காங்க. அது வந்து ஊற்று தண்ணி. ஊற்று தண்ணீரில் குளிக்கிறதுன்றது விசேஷமானது. அதை குளிச்சுட்டு வந்துட்ருக்காங்க. இது என்ன மண்டபமா சார்? கோயிலுக்கு மேலே ஏற வழி இது. இதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த அதிசய ஊற்று நீர். இந்த நந்தியுடைய வாயிலிருந்து தண்ணி வரக்கூடிய அமைப்பு, அந்த தண்ணீர் எங்கிருந்து வருதுன்னு இதுவரை தெரியாது. அது 24 மணி நேரமும் 365 நாளும் நிற்காமல் வந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் பைரவர் ஆலயங்கிறதுனால இது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊத்து கோயிலை சுற்றி நிறைய நாய்கள் பழமையான மண்டபத்தில் கூட்டம் கூட்டமாக தெரிவதை நீங்கள் பார்க்கலாம். சரி, இந்த கோவிலை பற்றிய ஸ்தல வரலாறு என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பக்கம் நாம் தரிசனம் பண்ணிக்கிட்டே ஒரு மண்டபம் தலை வரலாறையும் நாம் கொஞ்சம் இப்போ பார்க்க வாலடைஞ்சிருக்கு. கொஞ்சம் நிர்வாகம் பண்ணப்படாமல் இருக்குது. ஆனாலும் மிக பழமையான ஒரு மண்டபம் இது. இது காலபைரவர். நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ராமகிரி காலபைரவர் ஆலயத்தினுடைய சன்னதி. இது காலபைரவர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நாம் முதலில் வணங்கக்கூடிய விநாயகர். இந்த காலபைரவருக்கு 8 வாரம், 8 விளக்கு, 1 அர்ச்சனை, 8 சுற்று
சுற்றி வரும்போது ஒரு வேண்டுதல் நிறைவேறுறதா ஐதீகம். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு வந்தாலும் அந்த எட்டு வாரமும் எட்டு விளக்கு எட்டு சுத்து ஆலயம் வரும்போது நாம் நினைக்கிற அந்த எந்த காரியமாக ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதை நிறைவேறுகிறது வணங்கக்கூடிய ஒரு விநாயகர். அதனால் எல்லா பக்தர்களும் இங்கே வர்றவங்க தொடர்ச்சியாக எட்டு வாரம் வராங்க. தொடர்ச்சியாக எட்டு வாரம் வராங்க. இன்னொரு தெப்பக்குளத்தினுடைய இன்னொரு பகுதி, அதாவது கோயிலுடைய என்ட்ரன்ஸ் இது. ஸ்வானத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகே தன்னோ பைரவ பிரச்சோதயாத். 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 இது வாளீஸ்வரரி அபிஷேக காட்சி. வாளிகண்டபுரத்தில் உள்ள வாளீஸ்வரர், திருநெல்வேலியில் உள்ள வாளீஸ்வரர், அது மட்டுமன்றி குன்றத்தூரிலும் வாளீஸ்வரர் கோயில் இருப்பது போல ராமகிரியிலும் ஒரு வாளீஸ்வரர் கோயில். அது காலபைரவர் ஆலயத்தில் முதலில் அபிஷேகம் முடித்து பிறகு வாளீஸ்வரருக்கு அபிஷேகம் ஆரம்பிக்கும், அதை தொடர்ந்து அம்மனுக்கு. இங்கே இந்த அபிஷேக ஆராதனையில் ராமகிரி, இது மிக பழமையான ஆலயம் என்றாலும் கூட இதேபோன்று கர்நாடக மாநிலத்திலும் ராமகிரி என்ற ஒரு பெயரில் ஆலயம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது அதனினும் பழமையானது என்றும் இங்கே அனுமர் நீரெறிந்திய இடம் என்று ஒன்று இருப்பதாகவும் அதன் மூலம்தான் இந்த கோவில் உருவானதாகவும் சொல்லப்படுகிறது. இங்கே அதனுடைய ஸ்தல வரலாறை இப்பொழுது நாம் தெய்வ வழிபாட்டுடன் சேர்த்தே பார்ப்போம்.
ராமர் வந்து தன்னுடைய குருவான வசிஷ்டரால் வாரணாசி அதாவது காசியில் சிவலிங்கத்தை பெற்று தோஷத்திலிருந்து விடுபடுவதற்காக சிவபெருமானுக்கு பூஜைகள்லாம் செஞ்சு அரசராக பொறுப்பேற்பதற்காக அயோத்திக்கு போகுமாறு அவர் அறிவுறுத்துகிறார். யார்? வசிஷ்டர். அவர் தான் ராமருடைய ராஜகுரு. ராமருக்கு நிறைய வித்தைகள்லாம் கற்றுக் கொடுத்தது விஸ்வாமித்திரர். ராமருடைய அரியணையில் அவர் அமரும்போது தசரதனுக்கும் அரியணையில் அமரும்போதும் அங்கே ராஜகுருவாக இருந்தது வந்து வசிஷ்டர். அந்த வசிஷ்டருடைய அறிவுரைப்படி சிவபெருமானுக்கு பூஜைகள்லாம் செஞ்சு அயோத்திக்கு போ அப்படின்னு ஆணையிடுறாரு. இப்போ ராமர் வந்து தனது குருவோட ஆலோசனையை பெற்றவர் ஆஞ்சநேயரை அனுப்பி காசிக்கு வந்து ஆஞ்சநேயர்கிட்ட இருந்து ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வருமாறு ராமர் வந்து கட்டளையிடுறார். இப்போ ராமர் கட்டளையிட்ட உடனே ஆஞ்சநேயர் அனுமன் என்ன செய்கிறாரு? ராமருடைய கட்டளைக்கு கீழ்ப்பணிஞ்சு சிவலிங்கத்தை கொண்டு வர்றதுக்காக காசிக்கு போகிறாரு. சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு வர்றாரு. திரும்பி வர்ற வழியில் காலபைரவர் இருந்த அந்த காளிங்க மடுக்கரை திருக்காரிக்கரை காளிங்க மடுகரை அப்படிங்கிற ஒரு தலம், அந்த தலத்தின் வழியாக வர்றாரு. அதுதான் இப்போ இங்கே இருக்கிற ராமகிரி. சிவலிங்கத்தோட கூடிய அந்த ஆஞ்சநேயரை கண்ட அந்த காலபைரவர் என்ன செய்கிறாரு? சிவபெருமானை இங்கு தம்முடைய இருக்கையில், அதாவது இப்போ நாம் இருக்கிறோம், நம்ம கூடவே அவரும் இருந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கிறார். அவர் வந்து தன்னுடைய கனவு நனவாவதற்காக ஒரு தந்திரத்தை செய்கிறார். யார்? பைரவர், காலபைரவர். அவர் சூரிய பகவான் வாயு எல்லாருடைய ஒத்துழைப்பை கேட்குறாரு. உடனே திடீர்னு சூரியன் அதிகமாக பிரகாசிக்க ஆரம்பிக்க அதிக வெப்பநிலை வருது. கூடவே வாயு பகவானுடைய ஒத்துழைப்பால் நிறைய காற்றும் வருது. இந்த வறண்ட காற்று வெயிலோடு அடிக்கும்போது அவரால் தாங்க முடியாமல் தாகம் ஏற்படுது ஆஞ்சநேயருக்கு. அங்கே இறங்குறார் ஒரு இடத்துல, அந்த மடுகரையில் இறங்குறாரு. இறங்கின இடத்துல பைரவர் என்ன செய்கிறாரு? ஒரு சிறுவன் தன் பசுக்களோடு சுற்றி திரிவதை பார்க்குறார். பைரவர் வேடமணிந்த ஒரு சிறுவன் பசுக்களோடு சுற்றி திரிகிறத பார்க்குறாரு. யார்? ஆஞ்சநேயர். அவங்கிட்ட கேட்குறாரு, தம்பி பக்கத்தில் ஏதாவது நீர் அருந்துவதற்கு நீர் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்குறார். இப்போ காலபைரவர் கங்கை எண்ணெயை வேண்டிக்கொள்ள ஒரு நீர்க்குளம் ஆஞ்சநேயரின் பார்வையில் பட்டது. சிவலிங்கத்தை தரையில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதால திரும்ப வர வரைக்கும் அதை வச்சிருக்குமாறு ஆஞ்சநேயர் வந்து அந்த பையன்கிட்ட சொல்கிறார். சிறுவன் என்ன செய்கிறான்? சரிங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறான். ஆஞ்சநேயர் தாகத்தை தணிக்கும்போது சிறுவன் வந்து ஆஞ்சநேயர்கிட்ட சிவலிங்கம் தனக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு கனமாக இருப்பதாக கூறி அதை தரையிலேயே வச்சுட்டு போயிட்டான். அந்த சிறுவனால் அந்த சிவலிங்கத்தை தூக்க முடியாத அளவுக்கு சிறுவன் பலகீனமாக இருக்கிறதா சொல்லி கரையில் வச்சுட்டு போயிட்டான். ஆஞ்சநேயர் திரும்ப வந்து பார்த்தாரு, சிவலிங்கம் கரையில் இருக்குது. இப்போ அவர் தூக்க முயல்கிறாரு, அவரால் தூக்க முடியல. சிவலிங்கத்தை சுற்றி வாழை கட்டி தன்னுடைய முழு பலத்தையும் தூக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாரு. யார்? ஆஞ்சநேயர். அனுமனுடைய முயற்சியில் சிவலிங்கம் சற்று சாய்ந்தாலும் தரையிலிருந்து வெளியே வரவில்லை. அதை தூக்குவதற்கு இயலாத ஒரு நிலை அப்படின்றத உணர்ந்தார் ஆஞ்சநேயர். உடனே ராமருக்கு இன்னொரு சிவலிங்கத்தை கொண்டு வருவதற்காக அவர் மறுபடியும் காசிக்கு கிளம்புறார். அவர் தொடங்கிய போது
சாதாரணமான வளிமண்டலம் இப்போ இருக்குது. சாதாரணமான சூரிய வெப்பம் இப்போ குளிர்ந்த காற்றோடு இருக்குது. இப்போ இது யாரோ செய்த தந்திரம்தான்னு அவருக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்குது. கோபத்தினால் அந்த குளம் வந்து மலையாக மாறும்படி சபிக்கிறார். அங்கே இருக்கிற நீர்க்குளம் வந்து மலை போல் பெருசாக உயரணும்னு சபித்த உடனே அதன் மீது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மலையில் உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் கோயில் இருக்குது. ஸ்ரீ முருகன் கோயில் மேலே இருக்குது. மலை அறிவாளரத்தில் ஆஞ்சநேயர் கொண்டு வந்த சிவலிங்கமும் இருக்குது. ஆஞ்சநேயர் ராமர் வேண்டி கொண்ட இந்த சிவலிங்கத்தை கொண்டு வந்து வச்சதால் இந்த தலத்துக்கு ராமகிரிங்கிற பெயரும் வந்திருக்கு. இப்போ இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு வரும், ராமகிரி அப்படின்னு இன்னொரு ராமகிரியும் இருக்குது கர்நாடகாவில். அதுக்கு இதுக்கும் குழப்பிக்க வேண்டாம், இது வேறு. இது வாலீஸ்வரர் உள்ள ராமகிரி, இது காலபைரவர் உள்ள ராமகிரி. ஆஞ்சநேயர் தனது வாளால் சிவலிங்கத்தை இழுக்க முயன்றதால் இங்குள்ள இறைவன் வாலீஸ்வரர்னு அழைக்கப்படுறார். தமிழில் வாள்னு சொன்னால் வாளம், அதாவது வாள்ன்றது சான்ஸ்கிரிட் வார்த்தை தான். இது கோயிலில் மற்றொரு தனி சிறப்பு என்னென்னா, கடவுளுக்கும் நந்திக்கும் நடுவில் உள்ள சந்நிதியின் முன்னால் ஆஞ்சநேயர் சிவபெருமானை நோக்கி பிரார்த்தனை செய்யும்படி செய்கையிலேயே இருக்கார். அந்த பிரார்த்தனை செய்கிற செய்கையிலேயே இருப்பார் ஆஞ்சநேயர். இப்படிப்பட்ட சிவன் கோவில் வேறு எங்கும் இல்லைன்னு சொல்லப்படுது. கோவிலுக்கு எதிரே அமைந்திருக்கிற கோவில் குளம் நந்தி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இது நந்தி தீர்த்தம். அருகில் நந்தியுடன் கூடிய சிவலிங்கம் இருக்குது. இந்த நந்தியின் முன்பாதி இந்த குளத்தின் சுவற்றில் இருந்து நீண்டபடி வெளியில் இருக்குது. மலையிலிருந்து எங்கேயாவது உருவாகும் ஒரு நீர் வந்து இந்த சிறிய கிணற்றை அடைந்து அதிலிருந்து கடந்து இந்த நந்தியினுடைய வாய் வழியாக குளத்தில் பாய்கிறது. இப்போது நாம் போய் பார்த்தோம்னா இது வரைக்கும் எங்கேருந்து அந்த தண்ணீர் வருதுன்னு யாராலையும் யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. இதை நந்திக்கு நீர் எங்கேருந்து வர்றதுன்னு யாராலையும் உறுதிப்படுத்த முடியலை என்பது தான் உண்மை. அது மட்டுமல்லாமல் சிவன் கோயில்களில் உள்ள பிரகாரங்களில் மட்டுமே நம்ம பைரவரை தரிசிக்க முடியும். ஆனால் இங்கே எப்படின்னா, காலபைரவரை சிவனை தரிசனம் செய்வதற்கு முன்னால் தரிசனம் செய்ய வேண்டுங்கிற ஒரு தனி சந்நிதியே அமைஞ்சிருக்கு. அதாவது முதல்ல சிவனை தரிசனம் செஞ்சுட்டு பிறகு நாம் சிவன் கோவில்களில் காலபைரவரை தரிசனம் செய்வோம். ஆனால் இங்கே எப்படின்னா, முதல்ல நாம் பைரவரை தரிசனம் பண்ணிட்டு தான் சிவனை தரிசனம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான இங்கே ஒரு அமைப்பு. இங்கே உள்ள சிவலிங்கம் காசியிலிருந்து கொண்டு வந்ததால் இங்கே உள்ள அந்த வாலீஸ்வரரை வழிபட்டா காசியில் உள்ள சிவனை வழிபட்டதற்கு பலன் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். இப்போது இங்கே நாம் எப்படி போகிறது, இந்த ராமகிரி கோயிலுக்கு நாம் எப்படி போகிறதுன்னா, திருப்பதிக்கு போகிற வண்டி. தமிழ்நாட்டில் இருந்து போகும்போது ஊத்துக்கோட்டை வழியாக நாம் புத்தூர் போகிற வழியில், திருப்பதியிலேருந்து வரும்போது பிச்சாட்டூரை தாண்டி ஊத்துக்கோட்டை வழியாக நாம் பிச்சாட்டூரை தாண்டி பக்கத்துலேயே இருக்குது. இது பாதை நமக்கு. அங்கேருந்து பிச்சாட்டூரில் இறங்கியும் பூவெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம போகலாம். ஏன்னா பிச்சாட்டூர் தான் பெரிய ஊர். அந்த பகுதியிலே பிச்சாட்டூர் வந்து ஒரு நிறைய பூக்கடைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால் பிச்சாட்டூரில் நம்ம வாங்கிட்டு நாம் அங்கேருந்து ராமகிரிக்கு போகலாம். அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் அதிகபட்சம். ரோட்டில் மெயின் ரோட்டில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் வரும். கால்நடையாகவும் போகலாம், வாகன வசதியும் அங்கே இருக்குது. அது மட்டுமல்லாமல் மேலே இருக்கிற சுப்பிரமணியம் அந்த பகுதியில் திருத்தணி இருக்குது. காவடி எடுக்கிறவங்க திருத்தணி போகிறது இல்லை. பெரும்பாலும் காவடி எடுக்கிறவங்க ராமகிரிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணியரையே காவடி எடுத்து வணங்குறாங்கன்றது ஒரு தகவல்.